உயிர்த்த ஞாயிறு ஆராதனைக்காக கடந்த ஞாயிற்றுக்கிழமை தேவாலயங்களுக்கு சென்ற பலர் இன்று உயிருடன் இல்லை. தமது உறவுகள் இவ்வுலகை விட்டுச் சென்றதை அறியாமலேயே பலர் இன்னும் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்தில் தற்கொலை குண்டுதாரி ஒருவரினால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் பலர் தமது உறவுகளை இழந்துள்ளனர். தேவாலயத்தின் ஞாயிறு வகுப்பு ஆசிரியரான 36 வயதான வேலினி ரஞ்சித் சுரங்க இந்த தாக்குதலில் உயிரிழந்தார். மட்டக்களப்பு நாவட்குடா மீள்குடியேற்ற கிராமத்தைச் சேர்ந்த வேலினியின் இறுதிக்கிரியைகள் நேற்று முன்தினம் இடம்பெற்றன. எனினும் இவரின் கணவரும் 6 வயது மகளும் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேவேளை வேலினியின் அண்ணன் மகனான 13 வயதான ஜெட் ஜெக்சனும் இந்த தற்கொலை குண்டு தாக்குதலில் உயிரிழந்துள்ளார். மட்டக்களப்பு சிவானந்தா வித்தியாலயத்தின் மாணவனான ஜெக்சன் திறமையான மாணவர் ஆவார். 8 தரத்தில் கல்வி பயின்று வந்த ஜெக்சன் கூடை பந்தாட்டத்திலும் சிறந்து விளங்கினார். மகனையும் கடைசி தங்கத்தையும் சந்தோஷத்தில் கேட்டு கொண்டு விட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வந்து 9 திரும்ப ஆராதனைக்கு நான் போய்கொண்டு நேரத்தில் இடையில போட வழியில் சத்தத்தோடு பெரிய புக்கள் நான் நினைச்சேன். தன்னுடைய சேர்த்து தான் தெரிஞ்சு வந்தது. மகனை காணது நான் தேடிக்கொண்டு இருந்தேன். ஜெக்சனை தேடி 3 அளவு வரைக்கும் நான் அவரை அடையாளம் காணலை. அதுக்கப்புறம் பார்த்தினா அவரோடு இருந்து விளையாடுற சாப்பிட்ற சேர்ச்சியில் எல்லாம் ஒரு நேரத்தில் அடிக்கிற 3 பிள்ளைகளை பார்த்து நான் எரிஞ்சு முடிச்சா எரிஞ்சுட்டாங்க. திரும்ப நான் 4 போய் பார்க்கும்போது அதை திரும்பி பார்த்தேன். அவர் போட்டு அந்த வேரில் ஒரு பின்பக்கம் ஒரு ப்ரௌன் கலர் துண்டு, அதில் தான் அவர் நான் இதில் நான் அடையாளம் கொண்டேன். மற்றும் இந்த மூத்த தங்கச்சி நேரத்தில் உயிர் வந்திருக்காவும் மூத்த தங்கத்திலே கணவனால் காயப்பட்டவர் ஐசியூவில் காலுடை உடைந்த நிலையில் எரிகாயங்களுடையும் மூத்த தங்கத்துடைய குழந்தை 6 வயசு அவன் மிகவும் மோசமான நிலையிலையும் அந்த 2 தங்கச்சி அவன் காயங்களோட இன்றைக்கு தான் அவ டிஸ்சார்ஜ் பண்ணப்பட்டு வீட்டுக்கு வந்திருக்காவும்.